மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை. 16 ஜூலை 2023. இன்னைக்கு நிலைமை என்னங்கிறத பார்ப்போமா? பக்கத்து வீட்டில் இருப்பவங்கிட்ட முகம் கொடுத்து பார்க்கறதுக்கு நேரம் இல்லையா? ஆனால் பக்கத்து கிரகத்தில் போய் வாழ்கிறதுக்கு வழி என்னங்கிற ஆராய்ச்சியை பண்ணுபவர்களாக நாம் இருக்கின்றோம். ரெண்டாவது, மருத்துவ துறையில் எவ்வளவோ முன்னேற்றங்கள், ஆனால் நோயாளிகளுடைய எண்ணிக்கையோ நாளுக்கு நாள் அதிகமாகவே ஆய்கொண்டு இருக்கின்றன. பட்டப்படிப்புகளை கேட்கவே வேணாம், நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் இந்த பொது அறிவு என்பதோ நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. அதாவது பிரசன்ஸ் ஆஃப் மைண்டுங்கிறது குறைந்து கொண்டே வருகின்றது. மேலும் கை நிறைய சம்பளம், எங்கே போனாலும் கூடுதலான சம்பவங்கள் தான். ஆனால் மனசில் நிம்மதி என்பது இல்லாமல் போயிட்டே இருக்கின்றது. எங்கே பார்த்தாலும் சாராய கடைகள், சாராயம் நிறைய தான் அதிகமாயிட்டே இருக்கு. ஆனால் குடிநீருக்கோ பஞ்சம் அதிகமாகிக்கொண்டே இருக்கின்றது. எல்லாத்த விட இந்த முகநூல் நண்பர்கள் அதிகமாயிட்டே இருக்காங்க. ஆனால் முகம் தெரிந்த நண்பர்கள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால தானோ என்னவோ நம்ம வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதும் நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே இருக்கின்றது. ஆக இன்றைக்கு அவள நிலையை கண்கூடாக பார்க்கின்றீர்களா? முகநூல் நண்பர்கள் அதிகமாக இருந்தாலும் கூட முகம் தெரிந்த நண்பர்கள் குறைகின்ற காரணத்தினால தான் இந்த நட்பினுடைய பலனை கூட நாம் அடைய முடியாமல் இருக்கின்றோம். வாழ்க்கையில் சம்பந்தங்கள் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒவ்வொரு நிலையிலும் கூட நமக்கு அவசியமாகவும் இருக்கின்றது. நாம் பிறந்ததிலேருந்து வளரும்போது கூட நம்மளுடைய அனைத்து வாழ்க்கையிலும் கூட, அது சுய வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, சமூக வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, எல்லாத்திலையுமே இது ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கின்றது. ஆனாலும் கூட இந்த நட்பினுடைய லாபத்தை நாம் முழுமையாக பெற வேண்டுமென்றால் முகம் தெரிந்த நட்பு அவசியமாக இருக்கின்றது அல்லவா? இன்னைக்கு காலத்தினுடைய ஒரு சீர்கேடு என்று நாம் பார்க்க போகிறோமானால் இந்த மது பானங்களுக்கு அடிமையாக இருப்பது தான். ஆனால் அதிலேருந்து நம்ம விடுபடணும் என்றாலும் கூட, நாம் ஒரு சோசியல் பீயிங்காக இருக்க வேண்டுமென்றால் நம்மகிட்ட இந்த நட்பு என்பது அவசியமாக இருக்கின்றது. கூடா நட்பு கேடாக விளைகின்றதை பார்க்கின்றோம். ஆக நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பொருள் இருக்கணும்னா, மதிப்பு இருக்கணும்னா, நாம் மதிப்புடையவர்களாக வாழ வேண்டுமென்றால் இந்த நட்புடைய மகத்துவத்தை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது அல்லவா? ஆக வேறொரு கிரகத்தில் நாம் இடம் பிடிக்க நினைக்கின்ற நாம் பக்கத்து வீட்டுக்காரர் கூட நாம் ஏன் முகம் கொடுத்து பேசுவதில்லை? இதை கூட நாம் சிறிய கவனம் கொடுத்தால் போதுமானதாக இருக்கின்றது. மருத்துவத்துறை என்பதோ ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் என்று தான் கூறுகின்றது. ஆனால் இன்னைக்கு சோசியல் மீடியா அடிக்ஷன் கூட நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது. அடிக்ஷனில் எத்தனையோ அடிக்ஷனில் இன்னைக்கு புதுசாக வந்த இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன் எவ்வளோ பெரிய நமக்கு சேலஞ்சாக இருக்கின்றது. ஏதோ நமக்கு சாதகமாக இருக்கின்றது போல இது காட்டினாலும் கூட வெகுவாக இது நமக்கு பாதகத்தையே விளைத்து வருவதை நாம் கண்கூடாக பார்க்கின்றோம். கை நிறைய சம்பாதிச்சு தான் நமக்கு என்ன பலன்? நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி இல்லைன்னா என்ன தான் பிரயோஜனம்? ஆக மென்டல் ஹெல்த் மேலே நாம் கவனம் கொடுக்க வேண்டியது அவசியமாகவே இருக்கின்றது. ஆக நம்மளுடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையாக அமைத்து கொள்வதற்கான சாய்ஸு நம்ம கையில் தானே இருக்கின்றது. ஆனால் நம்மளுடைய கண்ட்ரோலை கூட
நாம் எல்லாருடையும் கொடுத்துட்றோம், எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். அதுவும் டெக்னாலஜிக்கு நாம் அடிமையாகி விடுகின்ற காரணத்தினால தான் நம்ம வாழ்க்கையில் நாம் அமைதியாகவும் இருக்க முடியல, ஆனந்தமாகவும் இருக்க முடியல. ஆக இன்றைக்கான அவல நிலையை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கின்றோம். நிகழ்காலத்திற்கு ஆதாரம் கடந்த காலம் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் எதிர்காலத்திற்கான ஆதாரம் இன்றைய நிகழ்காலம் என்பது ஏன் நாம் அறியாமல் இருக்கின்றோம்? நிகழ்காலத்தில் நாம் எடுக்கின்ற முடிவுகள், தீர்மானங்கள், நாம் செய்கின்ற பயிற்சிகள், நாம் நம்மளுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளுகின்ற விதங்கள் தான் எதிர்காலம் நம்மளுடையது பிரகாசமானதாக இருக்கும் முடியும் அல்லவா? அதனால தான் இந்த ஒரு விஷயத்தில் நாம் கவனம் கொடுக்கணும். நாம் நிகழ்காலத்தை எப்படி வழிநடத்தி செல்லுகின்றோம் என்பதை. ஆக மன உணர்வுகளுக்கு நாம் முக்கியத்துவம் அளிக்க வேண்டுமே தவிர நாம் குறுகிய கால லாபங்களை மட்டும் கருத்தில் கொள்ளக்கூடாது. கிராட்டிஃபிகேஷனுக்கு நாம் அதிகமான மகத்துவம் கொடுக்கின்றோமே தவிர நிரந்தரமான ஒரு பலனை அடைவதற்காக நம்ம வாழ்க்கையிலேயே முயற்சிகளை செய்யக்கூடாது? நாம் ஏன் அதற்கேற்ப நம்மளுடைய முடிவுகளை எடுக்கக்கூடாது? அதனால தான் இறைவன் நமக்கு இந்த வாழ்க்கையில் நிம்மதியை நாம் இப்பொழுது மட்டுமல்லாமல் நிரந்தரமாக அடைவதற்கான வழிவகைகளை கூறுகின்றார். அதற்காக சின்ன சிறிய தியாகங்களை கூட நாம் ஏன் செய்யக்கூடாது? நாம் நிரந்தரமான தீர்வை காண வேண்டுமென்றால், பிரச்சனைகளை நம்ம அவாய்ட் பண்ண வேண்டுமென்றால், நாம் நிகழ்காலத்தில் வாழுகின்ற அந்த லிவ் அட் ப்ரெசன்ட் என்பதிலையும் மைண்ட்ஃபுல்னஸ் என்ற மெடிடேஷன்லையும் நாம் ஏன் கவனம் செலுத்தக்கூடாது? ஆகவே நாம் இன்னைக்கு இருக்கின்ற அவல நிலையை காணும் பொழுது நம்மை நான் பாதுகாத்து கொள்வதோடு நம்மளுடைய எதிர்காலத்தை நம்ம பிரகாசமயமானதாக ஆக்கி கொள்வதற்காக என்னென்னவெல்லாம் நடைமுறையில் செய்ய வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கின்றது. ஆக சம்பாதிச்சா மட்டும் பத்தாது, நாம் குண நலன்களை நடைமுறை வாழ்க்கையில் ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கின்றது. நட்பினுடைய பலனை முழுமையாக அடைவதற்கு முகநூல் நட்புகளை தவிர முகம் தெரிந்த நட்புகளை நாம் வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. மருத்துவமனைகள் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக மனநிலைகள் நாம் உயர்வானதாக ஆக்கி கொள்ளும் போது, மென்டல் ஹெல்த் மேலே நாம் கவனம் கொடுக்கும்போது நாம் நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு பயனுடைய வாழ்க்கையாக அமைத்து கொள்ள முடிகின்றது. அதனால தான் இன்னைக்கு இருக்கின்ற ஒரு மோசமான நிலையை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது தான் இன்னும் நம்மளுடைய வாழ்க்கை மோசமாக ஆகிவிடாமல் பாதுகாத்து கொள்வதற்கான வழிமுறையை நாம் வகுத்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆக நான் என்னை இப்பொழுது நிகழ்காலத்தில் எப்படி வழிநடத்துகின்றேன் என்பதை பொறுத்து தான் என்னுடைய எதிர்காலம் கூட ஒரு பயனுடையதாக, ஒரு மதிப்பு வாய்ந்ததாக, சிறப்புடைய ஒன்றாக அமைய கூடுமாக இருக்கின்றது. நல்லது, நான் என்னை நான் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இன்றைய சூழலை என்னால் நன்கு உணர முடிகின்றது. சூழ்நிலைகள் நாளுக்கு நாள் விபரீதமாகவே ஆகிக்கொண்டே இருக்கின்றன. சூழ்நிலையினுடைய பாதிப்பு என்னை பாதிக்காமல் இருக்க வேண்டுமென்றால் நான் என்னை நான் ரெசிலியன்ஸ் பவர் உள்ளவனாக ஆக்கிக்கொள்ளவே வேண்டி இருக்கின்றது. ஆக இன்றைய தற்கால சூழலில் என்னை நான் தற்காப்பு உடையவனாக செய்து கொள்ள வேண்டுமெனில் நான் உள்ளிருந்து வெளிக்கொணரும் இந்த குணாதிசயங்களை வளர்த்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கின்றது.
சூழ்நிலையினுடைய சுற்றுப்புறத்தினுடைய பாதிப்புகளிலிருந்தும் என்னை நான் பாதுகாத்து கொள்வதற்காக இந்த சக்திகளை என்னுள்ளிருந்து நான் வெளிக்கொணர வேண்டியது அவசியமாகவே இருக்கின்றது. நான் எனது முயற்சியின் மூலமாகவும் அந்த முயற்சியை நான் தொடர் முயற்சியாக செய்வதின் மூலமாகவும் எனது வாழ்க்கையில் நான் நிரந்தரமான அமைதியை என்னுள் தக்க வைத்து கொள்ள முடிகின்றது. ஆக ஒவ்வொரு நிலையிலும் கூட ஒவ்வொரு அடியிலும் கூட நான் கவனத்தை கொள்வதன் மூலமாக எனது வாழ்க்கையில் நான் மகிழ்ச்சியை தக்க வைத்து கொள்ள முடிகின்றது. ஓம் சாந்தி.